வணக்கம். இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, விஜயதசமி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நமக்கு வந்து நவராத்திரின்னு நினைச்சிட்டாவே இட் இஸ் அபவுட் செலிப்ரேஷன். சைல்ட்ஹுட் மெமரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த பொம்மைக்குழு பார்த்துட்டு, எல்லார் வீட்லயும் சுண்டல் சாப்பிட்டுட்டு, தெய்வீகமா பாட்டு எல்லா வீட்லயும் கேட்கும் சத்தமா, உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து பாடினது, நம்மளோட கசின்ஸ் கூட உட்கார்ந்து விளையாடினது, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சது, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். நாம எப்பவுமே ஐ திங்க் நம்ம செலிப்ரேஷன் வந்து நம்ம லைஃப் செலிப்ரேஷனா தான் பாக்குறோம். இதுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, லைஃப் வந்து ஹேஸ் டு பி லைக் அ செலிப்ரேஷன் அண்ட் வி ஹாவ் டு லிவ் எவ்ரி டே. அண்ட் ஆல்சோ தட் குட் ஆல்வேஸ் வின்ஸ் ஓவர் ஈவல், நல்லது எப்பவுமே நிலைச்சு நிற்கும், எல்லா தடங்களையும் தாண்டி நன்மை எப்பவுமே ஜெயிக்கும்ன்றதுதான் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல விரும்புறோம். பெண்மையை போற்றுவதும் நம்ம நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஒரு பெருமையான விஷயம். கடவுளையும் நம்ம பெண்களாக தான் பார்க்குறோம். நவராத்திரியை அந்த 9 நாட்களும் லக்ஷ்மிக்காக, அதாவது செல்வத்தை அழக உறுதிப்படுத்தி, துர்கையாக ஒரு வலிமை ஆற்றல் அமைதியையும் காட்டி, அப்புறம் சரஸ்வதி ஞானம் அடைதல் வீரம் வலியுறுத்தி, பெண்களை பலவித வடிவமாக பார்த்து போற்றுவது வந்து நம்மளுடைய கலாச்சாரம். இன்றைக்கு வந்து நம்ம நவராத்திரி ஒரு வித்தியாசமான முறையில வந்து ஆரம்பிக்கலான்னு பாக்குறோம். முதல்ல வந்து தேவியின் சிலை வடிவங்கள், ஐக்கனோகிராஃபி ஆஃப் இந்தியன் காடசஸ் இன் அவர் பிரான்சஸ் பார்க்கலான் இருக்கும். நம்ம விஜய் நம்ம பத்தி எல்லாருக்குமே தெரியும், அத்தனை அழகா நமக்காக ஒரு சின்ன ஒரு கருத்து வடிவம் கொடுத்திருக்காரு. தேவியின் சிலை வடிவங்கள் இப்போது உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல வந்து தேவியின் சிலை வடிவங்களை பத்தி நான் விஜயகுமார் கிட்ட வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்குலாம் விஜயகுமார் தெரியும், விஜயகுமார் இஸ் அன் அமெச்சூர் ஆர்ட் லவர் ஃபோட்டோகிராஃபர். பட் முக்கியமாக நம்மளோட கடத்தப்பட்ட சிலைகளை திரும்ப வந்து கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதை பண்ற ஒரு ஃபிலான்த்ரோபிஸ்ட் அண்ட் க்ரூசேடர்னு கூட சொல்லலாம். விஜய் எனக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒரு அழகான உரை அனுப்பிச்சிருந்தார். நம்ம இன்னைக்கு வந்து அவள் முழுசா பார்க்க முடியாது, அதனால வித் ஹிஸ் பெர்மிஷன் அதை வந்து எடிட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீலூடா தான் கொடுக்க போறோம். இன்னும் 2 வாரத்துல அந்த ஹோல் டாக்கை வந்து விஜய் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல கொடுக்க போறோம். During the testing times, hope we come out of it sooner. A big thanks to Dr. Sridhar and Gomati for asking me to do this, what was initially supposed to be a small session. And it's all a question of self-discovery and learning. I never knew I had so much. So what started off as an offer to explain the iconography of a Devi is now you will see what I have in store for you today. So with not much further ado, I'm just going to show you what I have. Today, I'm presenting to you a celebration of Devi. I'm not going to be too much into iconography today. It's more going to be like trying to present to you a virtual Golu, but it's not going to be Golu Padigal or the Golu steps today, but rather the entire nation of India. I initially thought of doing it again, a tribute to Amma Chitrakatha. Is my starting point for understanding our culture. So I hope you do. It's an open pitch to buy Amma Chitrakatha for your kids. Okay, we're dwelling into Devi in iconography. One of my earliest passions, or I would say, of course, being a native of Chennai, Mahabalipuram was just a mountain scenery. It actually one of the earliest depictions of Satamatrikas in Tamil land. Especially my favorite there is this very particular icon, and I
she is this amazing form, obviously outsized. So is she part of this collection? We don't know. But what is interesting is her iconography. And as we go closer, we'll be talking about it. She has a body dangling out of her ear, which she uses an earring. She's got another half-eaten corpse in her left hand. And no wonder the British looked at us as barbarians worshipping to these fearsome forms, fangs, and her skull on her head cap. So obviously, but then I think towards the end of the session, we would get to realize why and how we as devout Hindus look at these fearsome gods as dearly and lovingly as our mothers. So we're going to see a lot of details and progression in iconography, leading from, say, the first slide on Hampi form to this absolute beauty from Gujarat Rani Ki Vav, attributed to Udaymati, daughter of King of Saurashtra. Then what is beautiful is the sheer grace of her face. Even though she is in the act of vada, there you can see the discus embedded in, and then the lion attacking. But despite all that, that is a certain grace in her face. How do I say? A benign smile that's in her face, and then the attributes. So many hands and an amazing beauty within a scope of about 400 years from what we saw. And before that, a small lesson. I had done this as a larger session for undergrads in understanding iconography. But then we're just going to see two slides. Promise I won't make this a class on iconography. Just to understand flexion and forms. So these are the four forms that are defined. No big deal. Just give you these. Just count the bends. That's it. So let's start one. So there's everybody's the plumb line. That's the first line. And then you start counting the bends. So the first one obviously doesn't have anything. The second has one. All of them have. Then we look for a second bend. Yeah, and the third bend that happens. So based on this, we go counting as Samabhanga, Abhanga, Atibhanga, Antribhanga. So if I use, I'll try to not use technical terms in these preliminary sessions, but if I do use them, you know what the references are. You can just pause and step back and see what. You'll also see a little bit of seating form, because most of the devis that you're going to see are going to be in seated postures. There are a total of 9 seated posters, of which only 2 will be commonly seen. So you have Sukhasana, rarely we see in Padmasana, Lalitasana, you normally see for Ganesha. Maharaja Lilasana, again, very rarely in today's session. Virasana, Utkudiasana is something that you would keep seeing again and again. Just keep it in your back of your mind. The right leg is bent and the left leg just hangs from the pedestal. That's it. In case somebody mentions these. The rest of these are basically very specific iconographic forms. For example, Garudasana is there for Garuda. So that's it. No more iconography left. So now we're going to see some early forms. And when we say earliest forms, there are, of course, Chandraketuga, Terracottas. But again, I'm going to, for once, stick with scholarly findings. This is from Rajasthan, a place called Nagar. It's a terracotta plaque. Pretty interesting. Let me just describe what's happening. So, yeah. So, here you have the Asura. So, you have the horns, and she's holding by the mouth, and then there is a line below. Yeah, so that's how you get the identification. A similar half-broken one is found around. So this one is from 1st century CE, common era. So we're talking 1,900 years old. Around the same time, say 1st or 2nd century common era, you get this from Mathura and Uttar Pradesh. Again, a broken piece, but then you can actually see what she's doing. So, yeah. Then we see a lot of Kushan influence. So most of what you're seeing in Mathura is from the Kushan dynasty. Currently,
We don't know how this went to the Lakma. This one is in the Lakma Museum. It's a beautiful cushion. I think I have another photo. Yeah, the Kushan dynasty sculptures can be seen with these very pinkish mottled stone. This one is from the Ashmolean Museum in Oxford, UK. I don't think it's in display. It's again 2nd, 3rd century CE, the Kushan dynasty. So the Kushan dynasty seemed to place a very special emphasis on her. And her lion has a name. He is Nana. And this is seen in modern numismatics. Let me see if I can go ahead. Interestingly, it's the lion's name. He's actually a god, a Kushan god. The coinage describes him as Nanaya. So Narnia? No, I don't know. I know a lot of us have not explored India, and one such wonderful exploration that we did was in central India. So this is in Udayagiri. So this is the Udayagiri cave sculptures. Please go there. This is near Sanchi. So as you go past Sanchi and towards Udayagiri, of course, please look up the beautiful Varaha of Udayagiri. Google it up. This is in cave number 6. And this is another interesting depiction. Let me show you. So here, she's actually pressing on the buffalo's head, holding the leg. Interestingly, she's holding something up on her head. So as you can see, this is the sword that you see here. So you see she's holding a sword here, but what does she hold here on top of? So somebody has said a basket, somebody has said a garland, a basket of flowers. It's still unclear what she's holding in her head. This is around Udayagiri cave dated to around the 5th century. This is the one that I was mentioning about Rajghat in Devgarh along the river Bedpa. Say again, pre-6th century. So today what I'm going to do is I'm going to use a lot of photographs from friends on Facebook. I'm going to name them. So this is an absolutely beautiful image from Mr. Prakash Manjrekar. And what is so beautiful about this is the ornamentation. It's just too stunning beyond words. So let me see if I have a better image I should have. Yeah, there you can see. Stunning ornamentation of her, and she's quite strong. Also, this is the Badami Fort area. There is one of the earliest depictions in Badami of Mahishasura Mardhini. Now, again, it's quite interesting how she's holding him by the tail, taking off a rat, throwing out like that, and she's. Again, the body structure you need to notice is very full-bodied. The attributes are of Vishnu only and Shiva. So she has a trident and so it seems to combine like a spear. And then she's got the conch, the discus. That's it. No heavy other details, no bow, nothing. So they were very rather simplistic but very powerful image of her. And then as we come down, we're going to see more. So we're just moving down from up north, down. We come to this beautiful site of Ayodhya. This is the Ravanapadi cave. We're in 6th century, a wonderful cave where you have one of the most beautiful depictions, very, very stylistic depiction. So as you can see here, she's become multiple armed. There is the bell. So you have the whole host of attributes. You have the garland. And you have the lion very curiously coming in. And this whole thing has been quite brilliantly framed. And then you can see she's actually twisting the head to show the throat and then thrusting the spear into the throat. And it's just an amazing depiction. You should keep in mind, this is a rock cut cave, in situ rock cut excavation. And to have this level of complexity and beauty is just too amazing. And she's so full of life and so full-bodied, and the weapons, everything is so you can see the stylistic differences as we go over. This is one of my favorite images of her. I thought I would showcase
how she is depicted in South Indian iconography, especially the identification with Kottaway. So I'm just going to throw up a few very random images that have been found. Some of these I'm not identifying the names and not disclosing for obvious reasons. But then it's quite a beautiful, and again, thanks to friends on Facebook who have helped with these images. Very, very low relief. So we get these carvings on stone slabs across Tamil Nadu. Most of them are just put as pre-Pallava or Pallava. Not much research has been done. Many of these are just lying on the roads or in temples. But then the basic structure, you know, it's early Pallava. So this, for those who have looked at my earlier talk on iconography, you can actually see. So now, what do we see in this? So basic lesson, so they are just straight. So they are in Samabanga. So no flexion. Then we go later. So the first thing that we pick from these early icons are that they don't have any flexion. There is no tribanga. Then let's see the next one. Again, from Mr. Balaji, another very strong contributor. Here you get some interesting details. You can see the Vahana is coming in. She's portrayed as multiple arms. But then arms strangely seem to... So you can actually see most of the early Pallava, the multiple arms spring from the elbows. And this is a quite an interesting feature that we see in bronzes as well. So typically they don't come from the shoulders. Typically you would want them to come off from the shoulders, but then they seem to crop off from the elbows. So this is a very, very interesting observation that you can see. They seem to sprout from around the elbows, and in this case, almost like a wrist. And then you have the Vahana here, a deer, and then more importantly, you have this devotee who is actually engaging in an act of self-sacrifice. The next one is a very interesting, very, very interesting depiction. This is from another contributor, Mr. Ramesh Muthurayan. Again, in and around Kanchi, we get a lot of these beautiful works. So let me show how. So she was earlier out in the open, but now the devotees have gone together to basically give us some protection. So let's go closer and see this beautiful, very, very beautiful depiction. Of Durga. So you can actually see a lot more detailing, and you can actually see the antlers of the deer, the bell. You can see she's holding the bow, sword, or whatnot. And what is interesting is that most of them are under worship. So most of them have some form of worship. And it takes a lot of effort for them to get them to uncover this. This is from Padma Priya Madam. Again, a wonderful person who does a lot of work for temples. This is another important contributor, R.K. Lakshmi. And this is actually from a rock cut cave in Tiruthangal in Virudhunagar district. And this is a very amazing relief, because normally we don't get to see in those parts such relief. And you can actually see the Vahanas actually on top of it. You have the Ganas. So you have the deer and a Kuti Vahana and Gana on top, and you have the lion, and then you have the devotees below. Quite an interesting relief, not much studied. And I must thank Anke Lakshmi for this beautiful sculpture posting. Needs a lot more research. We need to understand and study more. Clean it up a bit, clean it up a bit and study. Okay, so this is from the Draupadi Ratha in Mahapuram. So you actually see similar the concept of she's Durga. Unfortunately, one of her second hands has been chipped off, or is broken off, the upper left hand. It is quite clear, but what is interesting is there is no Mahisha here. But then the devotee is in the act of severing his head forcefully. And then you have these Ganas and all. So this is
something that you have to see in Mahabalipuram. Again, this only under worship cave temple. You need to really cajole the priest that the keys are with Sainath Perumal temple. But such an amazing beauty. I'm going to use images from Saurav, another beautiful friend who works on iconography and art. He runs this site called puratattva.in, and Shanmugapriyan Selvan. So let's see. The lighting is always bad in this cave. So let me see if I can use the other image for you. So it's such a beautiful, graceful. So I just want you to compare these two. So this is in Samabanga straight profile, though it's quite regal in posture. That is just like elegance that is there, and you can actually see the Samabanga kicking in, the Tribanga kicking in. So let's see how. So yeah. So this is, say, for example, your plumb line. So this is your plumb line. There's one flexion, two flexion, three flexion. So amazing work. To be able to even see this is just too good. What do you say for this panel? To me, words are not enough to explain the beauty and the creativity. The conceptualization, the way this image is framed, how this is the Mahishasura Mardhini cave. It's a bas relief in the hardest stone, and they've just painted on stone, if you ask me. So let's go closer and see why it is. So what is interesting here is it depicts an active action pose. It's actually on the other side of this wall. So this is actually a cave that you go in. On one side, you have Mahishasura Mardhini in this action pose. On the other side, you have the Sainath Perumal. So Perumal sleeping. So it's the duality. But here you actually see them fight. And what is interesting is you can see let's see if we can go closer. And you can actually see her head up. And now she's in the, she's about to release. So she's about to take an arrow. She's got this bow, and the way she wields the staff, and then so let's go individually and see why we consider this so important. The head, it's so beautifully, and you have to go there and stand in front to see the beauty of Mahisha. How he's actually wielding a very heavy club. So you can actually see, you know, he's actually balancing the club with his left hand like this. So it's so realistic. And these are the small touches that the sculptor incorporates to bring you into the frame. And again, you can actually see her. She's actually almost like erect, sitting erect. So she's almost in the act of fighting, finishing Mahisha off. It's actually on one side of a wall. So this could be act one. This is act two. Very interesting depiction. Then there is another one, much later depiction. I would say that it's on similar lines. Maybe they wanted to in Adu Gray again from a contributor. But you can see that it doesn't have the same composition. Durga is actually shooting into the bow in some way. So it's just that, yeah. It's a poor copy. Now, a little later, so far we saw excavated. Now we are going to go to Kanchipuram to see the beauty of Rajasimha's Kailasanatha. But keep in mind that all of these were originally fully painted, so they were plastered and painted. There are very few remnants of paint that are there. They're very, very powerful images. And what is interesting is the use of the longbow. And then each of these weapons are so beautifully depicted from the axe, the trident. You can get everything, and then the beautiful depiction. Rajasimha's lines are always beautiful. You can actually see them almost like smiling, the lines of Rajasimha, please. And this is from Ellora, another masterpiece. India has not done justice for such a beautiful rock cut or mountain cut architecture. And you can actually see her fighting not only the Asura, but also the assistants. And this is quite interesting because so far we have not seen the assistants in Tamil Nadu.
This is again from Tamil Heritage Trust, Sri V.K. Srinivasan's contributions, Vaithala and Bhuvaneshwar. Again, you can see the varying depictions of Mahisha. So here he is, body of a man, head of a buffalo, and the lion is attacking her, him. And then you can actually see her push the head back and spearing him in the throat. This is quite very prevalent. This kind of depiction is quite prevalent in Odisha. So you can actually see this is again from the Odisha Vaithala temple. This is again from Odisha, but currently in the Philadelphia Museum from the 8th century again. You can actually see that she's actually putting so much of force to actually bend his neck. That's you can see the hand, very very important territory. These are the famed Thiruvalangadu copper plates, and that's the seal Thiruvalangadu copper plate. And what is interesting today, we're going to see an important line in the third. The first thing that he does upon taking Thanjai, he consecrates an image of Nisambasudan. So Nisambasudani seems to be a very, very important war god, or literally we get hundreds of her seen around the references. We're going to see a few of these amazing sculptures. So this is actually, it's very difficult to obtain good quality images of these, because obviously they are fierce forms, and people always say these fierce forms have specific requirements in worship, and better to see them calm down. And this is how we calm them, Devi. So basically she's been given a Sandana Kapu. So she's so this is in Thanjai. So is this the Nisambasudani? Or is this the Nisambasudani? So this is again Ekaviri. So here you don't see, so let's see the iconography of the previous one, what is revealed. So you actually see a little bit of the damage that she's done. So she's actually sitting down, so with one leg. So this is her leg here. This is another leg that's been bent. And then you have a whole host of these Asuras and Ganas below. And then you have her in all the hands, all the weapons. So an amazing depiction of her. And a similar, very, very beautiful depiction. That's how she is. But let's see her as Havajnagar. What is interesting that we have to see in this is the Preta Kundala. So in the, remember the first one I talked about. She's actually wearing a body as a earring. So that's the Preta Kundala. That's, these are classic features of Kikten in the early Chola sculptures. She wears like a garland of skulls. That's the garland of skulls. Her breastband is made of a snake. So she's just taken a snake and she's just tied it around her breast. And then you have a lot of these amazing, amazing hands that are all coming out of the shoulders. So before we jump to Rajaraja, we're going to see a little of slightly around about 20, 30 years before that in my favorite temple in Punjai. So we were actually photographing, documenting this temple. Amazing, amazing Durga. You can actually see the devotee in the act of decapitating the other devotee there. The beautiful head of Mahisha. And there she is with her two Vahanas. Stunning depiction. When the priest said, hang on, you can't photograph her like that. And then he did this. In just 2 seconds, he actually did this. And oh my God, what a transformation it was. That's what I say. From being an object of art, she became a murti that she is. It is a hazard in our job to document it. We have to celebrate both. But then just to see her like this was amazing. Now, oh my God, no words. The grace, and she was, the benevolence in her smile is something amazing. It was my favorite Sarana Shekhara compared to Rajaraja, who took Sivapada Shekhara. And this is where Rajendra does the ceremony for his departed father in 1014.
talking about Rajendra, we cannot stop about talking without talking about his Ganges campaign. Not only did he go and bring the Ganges water to consecrate his temple in Gangaikonda Cholapuram, he also got back some amazing war trophies. And this is this very, very stunning image of the 20 armed Durga that has been brought back. We have a lot of, so again, thanks to contributors, we just want to show this for size. This is again an amazing sculpture of the Simbasudhini. You have these two demons and a lot more. And amazing look at her face, the size of the sculpture. So how did they manage to bring something of this size? And why did they bring it is another question. So this is a Chalukyan Mahishasuramardhini that was brought back. This is again thanks to Parandakan, another contributor, Chalukya. And on the right you have a Kalinga. Again, you see the Kalinga influence. The head being almost snapped back. We have a lot of these war trophies, and imagine you go conquer a kingdom, and Mahishasuramardhini is supposed to be like your war goddess, and you bring her out, and that must be the ultimate insult. So a lot of these, this is another contribution from Anantaram Bhaskar. This is thanks to Komagan, who leads a very important effort for what GKC Gangaikonda Cholapuram today it is, and thank you a lot for what you're doing for Rajendra. This is again from Nolamba Kingdom, very rare war trophy. And not only that, we have a lot of these amazing beauties around, about 88 or 90 such images are strewn around Gangi. Thanks to the dollar-driven greed from people who don't know how to appreciate our gods. And here you see somebody advertising a picture for Christie's. So this was when we sadly things are changing slowly. This was when the German Chancellor returned the Kashmir Tengpura Durga to Prime Minister Modi. So yes, we have yet to see a lot more. We're working on a few. This is again a beautiful depiction of Devi. You know, she's got front fangs, supposed to be a fierce form, but then you see her eyes, her face. You don't actually tend to see her as this ferocious form. And I would like to leave us with this depiction of her as the divine mother that she is. That was a whistle stop tour of the goddess through the ages in India. What I have given you is an edited version of a fantastic elaborate talk. இதுல ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க. இதுல ராஜராஜ சோழனோட சிற்பங்களை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதை வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டீல் விஜய்ஸ் தண்டர். அந்த கோயிலுக்கு உள்பிரகாரத்தில் இருக்க சிற்பங்கள், அந்த வரைபடங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் காட்ட முடியாது. அதே போல் நம்ம அம்மன் மகிஷாசூர்த்தினி இந்த சிம்பசூதினியோட இம்பேக்ட் வந்து கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, வியட்நாம்லலாம் இருக்கிறதெல்லாம் பற்றி கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நமக்காக வந்து இன்னும் 2 வாரத்தில் ஒரு முழு லெக்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. தேங்க்ஸ் டு விஜய். இப்போ வந்து சிங்கப்பூரில் காலையில் 3 மணி, அதனால தான் அவரால் நேராக வந்து பண்ண முடியாமல் நான் வீடியோ அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். வணக்கம் வைரம், நன்றி எங்க கூட வந்து இன்னைக்கு கலந்துன்றதுக்கு. பண்டைய கால மகிமை பத்தி உங்களுக்கு உங்க பேர் நினைச்சாலே வந்து சங்ககாலம் அப்படிதான் ஞாபகம் வரும். உடனே அகம்புறம் பத்தின இது விஷயங்கள் நீங்க எங்க கூட வந்து பகிர்ந்துட்ட விஷயங்கள் வந்து எப்பவுமே நீங்க நினைவுல இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க நம்ம பண்டைய காலத்தில் தேவி வழிபாடு பத்தி நீங்க பேச வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க ஆரம்பிக்கலாம் வைரம். This is the first time I'm going to talk something where I'm not going to probably take anything about Sangam literature. I'm going beyond that. So I'm more of a storyteller. I'm not an expert like Vijay. So I'll just tell a story. So we are waiting to hear your story, Vairam. This is a story of goddesses across last 10,000 years of history. Okay, so I've gone much beyond
the Sangam literature to as early as around 8000 to 7000 BC. And from then, started to collect the female goddess representation across the world and how they shaped up and how eventually the goddesses we know today in India have been shaped by these different goddesses that were worshipped across the world. So this is more of a storytelling session. So I'll just quickly share my screen and start. Vairam, that's exactly what I thought you will do because உங்களுடைய புதிய தேடல் வந்து சிந்து சமவெளி தமிழ் மற்றும் அதோட தாக்கம் வந்து மெசபோட்டோமியா சுமேரியால இருந்து வந்துதா இங்கேருந்து அங்கே போனாங்களா அங்கேருந்து இங்கே வந்தாங்களான்னு தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அதனால நான் இதை நான் கேட்டப்ப நீங்க இதை தான் சொல்லக்கூறீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஐம் ரியலி பிளீஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ குவிக்லி, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் டேக் திஸ் the basic idea of god or goddess, whatever it is. God is a form of or a balance between fear and hope. That is how the early humans conceived god to be. It is a fear of a destruction and a hope of progress. So nature was this fear as well as the hope. Thunder could ruin their livelihood and a proper rain could bring them agriculture. Disastrous fire can burn them out. Controlled fire can give them prosperity with respect to food. So everything they saw, they saw there is a balance between fear and hope. And they thought this balance was the god. So the earliest known gods were from nature, basically rain, thunder, and even the wild. So slowly as they moved into hunting and they started using weapons, the culture of worshipping their weapons as a god also arose. Then mostly the gods we have today have arisen after the advent of agriculture and civilization. So once they were able to settle in a place and they were able to reap the benefits of the nature in the given place, then we have all the gods which we have today arising then. So the first gods of the agricultural people were always goddesses, especially mothers. So if you go into the earliest sculptures across the world, the earliest available sculptures across the world, it is primarily mothers or women with a explicit reference to their women being a woman, that is their breast and their female lower parts. It is because they felt the mother, the earth as a mother, where the mother fed the kids with their products or with their agriculture. And she also gave fertility from her own soil, which was like equivalent to a childbirth. So we are consistently seeing this theme echoing across all places in the civilized world 10,000 years ago. So I'll just go into the basics of it. I'll just give you a basic overview. So let me use my pointer. Okay. So this part here is called the Levantine. So this is where the modern agriculture or the stable agriculture formed, and this spread throughout the world. So from here, people started moving everywhere else. So around 10,000 BC, we find strong agriculture emerging out of here. Around 8,000 BC, we are seeing agriculture booming out in Indus Valley. So basically, we see three great civilizations booming out in this area. Starting out from Levantine, one is in Egypt, one is in Mesopotamia, other is in Indus Valley. Now, based on our geographical limitations today, we see India as a country and we don't see Pakistan as a part of closer to India. For us, Egypt, Mesopotamia, or Turkey or Greece is a very, very far, far away land. But say 8,000 years, 10,000 to 8,000 years ago, if you just
tilt your map slightly to 90 degrees, you will figure out that from Greece to India is a continuous piece of land where people consistently moved. Like the movement between Greece to India was probably much easier than crossing the Vindhyas and going down to South India. So this movement was continuously happening. So this had a lot of impact. So I'll just show how that comes up later. But I'll just show some of the earliest of figures we have discovered across the world. One is in Meghargarh. It is in present-day Afghanistan-Pakistan border, considered to be the predecessor of Indus Valley civilization. Basically, you see primarily female figures, and here you have a female with a kid, and you generally see that there is a protruding breast to signify a motherly nature of these women. This one here is from Turkey. This is from around 6000 BC, that is 8000 years ago. Again, a woman, and interestingly, she is sitting with two cats or two tigers. We do not know, or two lions. We do not know what exactly it is, but it is a cat family animal. So the earliest available goddesses are primarily women. The sculptures, earliest available sculptures are also women. Then slowly, let's move into Indus Valley civilization around 3000 years ago. So now we see stylistically, this woman is getting modernized. She is having hairstyles, she is having ornaments, and but primarily the features are still remains the same. Femininity that is protruding out everywhere. So I'm just showing how the world saw the woman as goddess across different cultures. What you see is in the Greek area. This one is in Iran. So again, similar structures. This is in Turkey, this is in Iran. This is somewhere in Turkey again. So primarily Turkey, Iran, and India, pretty much everywhere we are seeing the same sculptures. And this is in the Greek area, Greek island areas. So again, the earliest sculptures available are women. So as we go more down the line, both in Iran and Syria, we start seeing a culture where the woman is now pointing her breast, and these kind of sculptures come up. So this is primarily to indicate the fertility of the goddess, where she is trying to feed her children. So it is to portray that mother nature is feeding her children, and because of her fertility only, the world is being happy. That is basically, they imagine that the agriculture that is coming out of the soil, the produce of the agriculture, is a feeding of the nature, mother goddess to them. So that's why pretty much you see this symbology across all of India. And even today, if you go to all agricultural societies in India, we call our goddesses Amman. This Amman primarily stems out from the word Amma, which is basically mother. So all agricultural societies across the world viewed their goddess as a mother. So even today, if you go to villages, the most popular deities are not your organized religions, but it is from these localized agricultural deities called Ammans or Amma. So that culture started probably around 8,000 or 10,000 years ago. Then this is another interesting one. So across the world, we are also seeing sculptures with their arm pointed out. I do not know what this really means, but these sculptures are there across the world. We are seeing it in Indus Valley. We are seeing it in Cyprus. We are seeing it in Iran. And pretty much this form, pretty much cross, is now later exported into the Christianity. So this already popular iconography is replaced from the mother, it is replaced to Jesus, and it is taken over in Christianity. So pretty much you see, this is around 5,000 years ago. You see this this iconography of a stretched hand, or Tamil on the Aravanithal, a mother waiting to hug, or something like that. So you see that iconography across the world.
primarily in Mesopotamia, Iran, in what they call BMAC, Turkmenistan, Afghanistan, and probably even Indus. So across all these, this iconography was very famous, but now this has literally become a Christian iconography where Jesus is on the crucifixion. Still, even after the fall of Indus Valley and all these bronze sculptures, still these iconographies prevailed in India. So these were the goddesses of Mathura period in Kushan dynasty. This is around 300 BC to 300 AD. This is in Adicha Nallur. This is around 1000 BC to 600 BC. And this is in Uttar Pradesh again, Mathura 200 BC. So this culture of mother goddess, independent of any religion, existed even after advent of organized religions in India. And we are seeing this culture primarily in the Gangetic Plains and Deccan and Tamil Nadu. We are seeing these independent goddesses, which is probably an impact of the older tribalistic society or the Indus Valley spread from Indus to South India and the Gangetic Plains. The other most important goddess forms which we are seeing is probably the childbirth or fertility symbols. So though it is gross to see these symbols today, across the world we are seeing this. This is in Egypt, this is in Syria, this is in Cyprus. So these do not explicitly show a childbirth, but show a pregnant woman in a position to give a childbirth. In Cyprus, we are seeing a direct childbirth. And this one is Lajja Gauri. This was an independent goddess which got integrated into Hinduism. This was very famous in Gujarat and Western India, the places where Indus Valley existed. So the Lajja Gauri is a symbolism of the childbirth. So the next, we are seeing childbirth as an important a criteria for the goddess. Probably the childbirth, because of the number of more infant mortality, these could have become an iconography in those point of time where the child and giving birth to a child itself is projected as a goddess, or a female for giving birth to a child is considered to be a goddess. The next step that we are seeing in this evolution is that we are seeing a woman holding on to a baby or breastfeeding her baby as the ritualistic sculpture object. So we are also seeing this across the world. This is in Indus Valley, this is in Megargurk, this is in Cyprus, this is again in Cyprus, this is in Egypt. And eventually this symbolism still survives today in Christianity as Mary and Jesus. So some of the old iconographies which happened or started 10,000 years ago are still continuing in the major religions today, though they don't believe in these female only goddess structure, but still these iconographies still continue on. Here we are seeing Mary with the Jesus, which is a straight lift from the older iconography, probably originating somewhere in Indus Valley. We are not sure, but the earliest sculptures we are seeing of this kind comes from Indus Valley. So these iconographies are floating around continuously in this world and never are not ceasing to vanish. So then slowly we are moving away from these mother or agricultural based society. As civilization increases, we are seeing that the goddess is now associated with uncontrollable power, a power that can cause death, power that can that is necessary for war, power that is necessary for victory. We see as a now again the goddess is now representing the two things. One is fertility, or the hope and fear. So now we are slowly seeing that the mother goddess is moving away from the hope and fertility into a new domain of war and death. So we are seeing the goddesses now being represented as a fearful deities and as a representation of war. We are seeing this happening across the world. We are seeing it in Syria. We are seeing it in Egypt. We are seeing it in Iran. So similar structure would have happened in India as well. We do not have any explicit
iconography, but from knowing we have so many different varieties of goddess, fearful goddesses like Kottravai in Sangam literature, Durga, Kali in northern literatures, we can assume that the same thing happened in India as well. Even in Indus Valley, we do have one symbol of a goddess who is a half human, half animal, fighting with a tiger in Indus Valley as well. So we see this shift happening as the civilization grows and there are wars and things which need blessings of a god in victory. So we see a slow shift from goddess from a motherly nature to a warrior nature. And as we see this shift, we are seeing slowly the iconography changing, where the goddess are now representing multiple things. And this is an example from Syria. Pretty much these kind of iconography was later followed in our Hindu sculptures as well. So slowly we see the animals getting associated with the goddesses. So we see a winged goddess in Syria, which literally became the fairies of the Western world. And we see snake goddesses that is arising in Iran and Syria and Greece. Similarly, we have snake goddesses in India, Mariamman, Naga, I mean the Puttu and all these concepts are basically signifying the snake goddesses. We are seeing goddesses for bulls. And slowly in the same pattern, we see goddesses of fish. Technically, we are seeing this originating in Iran as well as in India. One you are seeing here is in North India. This one is in around Iran, Syria area. And similarly in Tamil Nadu, we have the fish goddess of Madurai Meenakshi. Though the representation has changed, she was goddess of Pandyas. The Pandyas flags were two fish. Pandyas were initially, their capital was in Kurke and not in Madurai. Kurke was on the sea. And their goddess was Meenakshi. The names signify that she was initially a fish goddess before they moved inland and she became Madurai Meenakshi. So we have goddesses of snake, goddesses of fish. And slowly now we are moving into other animals. Here we are seeing goddesses on dragons in Iran and Turkey. Then slowly we see a shift to goddesses on the lion. So this happens outside of India, primarily in India, especially in Indus Valley. We have representation of animals of all kinds. We have unicorns, we have rhinoceros, we have donkeys, we have tigers, we have literally every animal that was present in Indus Valley, in the Indus Seals, but we do not see a single lion. And even in the old Dravidian roots, we do not have any clear-cut root word for lion. So most likely the Indus Valley people had never encountered a lion. So the lion symbologies we have as of today have all come from Iran, the people who have migrated from Iran and other parts of the world. So the earliest lion sculpture, lion and goddesses have been continuously seen in what we call as the area between Iran to Greece, the area which I showed you in my first slide, there where I told you there is a continuous movement. We see across all these places goddess with a lion. So we see this scene trending all over. So I've shown you various coins, various iconographies. Here you see a lion and a goddess. This is in Susa, which is in Iran. This is in Syria, a god with lions. This is again around Syria, Iran, a goddess with a lion. So these seal impressions are again coming from Elam, and Elam is in Iran, and proto-Elamite seals. And finally, this is how it enters into India. So this is a goddess called Nanaya. She is actually a Greek representation of these old goddesses from the Near East, or Iran and Iran-Syria area. So as the Greeks, basically Alexander invades and comes through different parts of the Iran plateau and comes into Indus Valley and conquers the world, then he brings all the Near Eastern gods along with them in
and they settle in an area called BMAC, Bacteria Marginia area, that is around today's Afghanistan, Turkmenistan area. So in that area, they bring all their Greek goddesses as well as the Near Eastern goddesses into a place closer to India. So that is how this god Nanaya, who is a represent or combined representation of all the Near Eastern goddesses of land, comes in a Greek form into closer to India. And similarly, we see Greek god, Egyptian goddesses also riding the lion, and we see multiple representation in various Egyptian sculptures as well. And this is in Greece. There is a god called Sibyl, who is having a Simha Vahana, or the lion chariot. So again, the lion and the goddesses is spread across the world of the ancient times, except in India. So everywhere else, we see a precedent of these goddesses. Then slowly, these goddesses eventually come into India. How? Basically because of Kushans. Who are Kushans? Kushans actually started out in China, somewhere around here. They were chased out of China, and they conquered the area which was earlier occupied by the Greeks in the Bacteria, present day Afghanistan. From there, they were basically more lenient towards Buddhist, but they also adapted to the Indian gods as well as the Greek gods. So they brought in a new fusion of Greek, Indian, and Buddhist sculptures, and probably they were the first kings in India to have iconography of all the gods. So most likely we are seeing the first Shiva version, first Durga version, first Buddha version sculptures that is available today are coming from the Kushans. See, these Kushans extended from present day Afghanistan till Mathura. So most of the iconography we see as of today have come from them. So probably they were the first rulers who brought in Nanaya, who is a Greek version of the lion goddesses, and brought it into Mathura. So in Mathura, we see the first version of Durga, who is probably a hybrid of Indian war goddesses mixed with the Near East lion. And we eventually have the synchronized version of the goddesses Durga, who is probably indigenous in nature, probably riding a tiger, we do not know earlier, but eventually she is riding a lion, and that representation is progressing as of today. So the culture which existed all through the world in the olden days, that is the from Greece to Indus Valley, shaped up a lot of our gods and the iconography today. When I mean gods, I'm not saying that we imported these gods, but rather these gods were present, but when we wanted to visually represent them, we borrowed some of these ideas which were already present. See, what I have seen over the last 10,000 years, seeing all the artifacts, is that a lot of the iconography we have are recycled. Because in some way or other, people have some psychological attention to these iconographies. So these iconographies are getting continuously recycled across the world. And it eventually, we are taking something that is popular and using it for our own gods and goddesses. So eventually, the goddesses riding the lion is coming to India and is staying in India for the last 2,000 years, or probably close to 3,000 years. So this ends my very high brief on the goddesses and the lion. So if I have time, I will go into my next segment, which is called Madurai or Chidambaram. Otherwise, I will give a close here. Sridhar or Gomit, do you have time to proceed, or how is it? Yes, Vairam, go on, Vairam. Yeah. You have a special kind of skill to take us through a time machine, without a time machine, through history,
not just through history, but also through culture, through tradition, and through the lands as well, from Greece to India. You have this amazing skill, Varam. Thank you. Okay. If you have time, I will cover next 5 to 10 minutes yes, on Madurai. I'm very interested to see what is Madurai or Chidambaram. Okay. So, let's see this. Primarily, you see across the world, there is a concept of wild versus domesticated. For example, I'll give you an I'll take a lot of people's favorite area, Ponniyin Selvan and Cholas. So slightly after the slightly into the Chola period, the Cholas conquer Kongu. That is the Coimbatore area. And they hand it over to the Kongu Cholas, or the Cholas, a part of their Chola dynasty, and hand it over and call them Kongu Cholas. The Kongu Cholas were given a task to make these land into cultivable lands because of the booming value for the agricultural products. So at that point of time, they import a lot of people into the Kongu Nadu. They were agriculturalists. And the existing people were actually hunting population. So there was a big fight between the hunting population of Kongu area and the Vellalars of the Kongu area. And eventually the Vellalars won, and they destroyed the forest and made it into cultivable lands. So this conflict between the Kongu Vellalas and or the Vellala counters and the Veduva counters, or the hunting counters of the Kongu region, eventually turned out to be the concept for the epic called Annanmar Kadai. There is a story called Annanmar Kadai, which was made into Ponnar Sankar by Karunanidhi as an epic and into a movie as well. The basis of the movie is a fight between the two segments, the agriculturalist and the forest folks or the hunters. So this concept of agriculture domesticated versus wild was always existent, even as early as around 5,000 years. So you're seeing a few symbols here. You're basically seeing the bull controlling the lion and the lion controlling the bulls. The bull, the lion killing the bull and the bull killing the lion. So most likely the bull represented the agriculturalist or the domesticated folks, and the lion representing the wild or the hunting or the warrior folks. So across the time, we are seeing this duality or a conflict between the wild and the domesticated. So this concept of lion and the bull is very interesting, because lion is the vahana of Durga, and bull is the vahana of Shiva. And both of them together is the balance. So in India, you always have this concept of balance. You'll have snake and peacock. Snake is the predator of, the peacock is a predator of snake. But Muruga in center, both can live together in peace. Similarly, Garuda and Naga. So Vishnu is on the snake bed, but he has a Garuda. Garuda and snake are living in peace because there is a god in between. Kannadasan takes it into a different level and says that Paramasivan kaluthilirundu paambu kettadhu Garuda saukyama. Yavum irukkum edathilirundu kondal ellam saukyame garudan sonnadhu adhil artham ulladhu. So this concept of duality and God being the peace broker is always existent in Indian culture. And similarly, you would have seen some iconography where Shiva and Uma are sitting together. The bull would be in one side and the lion would be in the other side. So again, these two people are being the mediator between the wild and the domesticated world. So this imagery is very important, because what you see next is exactly the same. The lion hunting a bull, Mahishasura Mardhini. Here it is, instead of a cow bull, it is a buffalo bull. But still the concept of wild, the lion hunting the bull, is basically an iconography that is borrowed, or it is a pre-historic iconography, probably that existed somewhere between Iran
and Indus. So the lion and the bull conflict continues, and in Mahishasura Mardini case, she is an independent goddess, and she is ruling supreme, taking over the bull. So here, she was represented as a war goddess. So you heard from Vijay Kumar, she is a war goddess, goddess of victory. So here she represents the wild, and she has taken over the Asura here, the Mahishasura Mardini, who is a bull. So though in Indian context, the stories differ, the iconography is the same iconography which we have seen earlier. So this brings to an important concept of Madurai or Chidambaram, whether it is the bull or the lion, that fight continues as of today. So let me go into a story. I'll take a story in two places, one in Chidambaram and other places, Thiruvalangadu. Both of them have a similar concept. Both of them were initially places of goddesses. Thiruvalangadu was famous for a god called Neeli. She was a pay or a ghost who roamed in the Thiruvalangadu, and she used to kill people who were doing bad, so people worshipped her. And in Chidambaram, it was Kottravai or Kali who was the primary deity of Chidambaram. In both these places, eventually what happened was, both these goddesses were displaced out of their original temple, and the Shiva worship was brought in, or the organized cultures took over the mother goddess worship. So how did it happen? There is a base story for both these places. So both these places, the story was that the goddess there, the Kali or Neeli or Kottravai, whoever was the goddess there, was so confident of her victory killing all the demons that she thought she was the greatest god in the world. So in especially in Saiva religion, that cannot be possible. You cannot let a woman rule the world. It has to be the man or the Shiva ruling the world. So everybody goes and pleads Shiva, hey, she is going out of control, go and bring her into control. So Shiva comes down and he challenges Kali for a dance duel. Okay. So both of them dance, and when they dance, what happens? There are two stories to it. So first story, it's like MGR Padmini story. In Mannadi Mannan, MGR and Padmini dance, have a dance duel. Padmini is so confident she is going to win, but MGR, with all his funny moves, which I laugh even today seeing the dance, makes a lion and he wins the dance competition. And Padmini is not able to win the competition. That is pure play, alpha male, where the alpha male is winning and the female is not able to compete. That is one kind of story. The other story comes like Rajnikanth what is her name? Forgot her name. Bhagiraj's wife, Purnima. Purnima Jairam. In Thangamagan, where the dance, the hero knows that he cannot beat the heroine. So he starts all his moves. He starts slowly removing each cloth. And finally he removes his shirt, and the female is not able to remove. She gets all shy because she is a woman. And the hero wins, and eventually they fall in love. So this is the story two. And if you think both of these stories are some new stories that came up, no. These are actually the stories which come up in the epic. In the epic, there are two ways the god wins the competition. One, Shiva, as they move, make all the moves, Shiva basically does this pose where he lifts his leg and just points it straight towards the sky. Okay? And one story says that the leg touches the sky and the whole sky shatters and stars falls down. Everybody falls down, including Kali. So Kali gets up and bows to Shiva and says that, you are my god. And she becomes the Shanta Swarupini, and she becomes a partner to the god. The other version says that there is one other version of the state competition where he lifts a tie, the goddess accepts her defeat and says that I am going, and she leaves the place. So
the main temple where the goddess initially was there is now awarded to Shiva, and the goddesses move outside to the town border or the forest, and she takes a new temple there. This is another story. The third story basically is that the god points all the way up, and to do this pose, the goddess has to expose her female parts. So she becomes shy, cozy, and she now figures out she is a woman. She cannot do everything that a man does, and she falls in love with the god and becomes partner to the god. So this is the version that happens in Thiruvalangadu. The first version I told you, where the Kali is chased out, becomes a version in Chidambaram. So what eventually you are seeing is that you are seeing the god, the female only, the goddess only worship is vanished out of Tamil Nadu, and eventually you see the gods, the women worship becoming a subordinate worship to the male worship. So this is what happened in Chidambaram. This is the exact place, Nadana Sabha, where the original Kali was, temple was, and eventually the Kali was pushed out of Chidambaram. Now she has a temple in the outskirts of Chidambaram called Thille Kali. And Chidambaram, you have the dancing god, and with him you see a Swanta Swarupini version of Umai. So pretty much the Kali, the original inhabitant of Chidambaram, was pushed out of Thille. And in Thiruvalangadu case, the original goddess Neeli was totally thrown out. She is not part of Shaivism, so she is totally out, and she has a very outdated or out of dilapidated temple in Thiruvalangadu called Neeli Temple. And even in that Neeli Temple, if you see in the top, it is Shivan with this posture of touching the sky with his leg to indicate her defeat. And you see a Kali temple in Thiruvalangadu, and you have the Shivan temple in where you have the Parvati. So basically here, this is the Thiruvalangadu where Parvati or Umai becomes a Santa Swarupini version and says that you are my god and joins with Shiva. But exactly ulta of this story happens in Bengal. So the story which we saw is actually a story from Devi Mahatyamma, which is basically Kali descends down the earth to kill all the demons. She's so in a ferocious mood, she kills everybody in her sight. So eventually nobody knows what to do to stop her. So they go and beg Shiva. So again, the story till this point of time is everybody goes and begs Shiva. But Shiva in this case feels that he has no way to go and stop Kali, because Kali is much more powerful and ferocious than him in the northern versions. So he decides the only way to fool her is probably I'll go and act as if I'm dead. So he goes and falls down on the ground and acts as if he's dead. And Kali just on a rampage, she is dancing on the dead bodies, which is very similar to what we hear in the Sangam literature, Kotravai dancing on the dead bodies. So this goddess is dancing all over on the dead bodies. And finally, when she steps on Shiva, then she realizes, oh, I have killed Shiva as well. Then I think I have crossed my limit. And she cools down and becomes normal. So yeah, we are here seeing two versions of female worship. One, Chidambaram worship, where the goddess has become a subordinate to the god. The other version, which is primarily in Bengal, where the god has become a subordinate to the goddess. And this is a case with Madurai, where Madurai Meenakshi is more famous than Sundareswarar. So Sundareswarar is not all that famous compared to Madurai Meenakshi. So generally in Tamil Nadu, we ask Madurai or Chidambaram, just to ask who is more powerful in the house, whether the wife or the husband. So this concept of goddess reigning supreme or god reigning supreme is called the Madurai or Chidambaram. So eventually, what we have seen is that in Tamil Nadu, at least, we have seen that the mother goddess worship has taken a back seat, primarily as subordinate to the goddesses, gods in the primary religions. But in all villages and agricultural gods, we still see this
mother goddesses or the agricultural goddesses or the fertility goddess still having their fair share of worship. But in Bengal especially, we still see the goddess ruling the roost, the Durga Puja still happening, where the god is still a subordinate. And this iconography just says that the god is below my foot. So the god is real supreme. So here the bull has won, here the lion has won. So again, the lion and the bull, Madhuraya Chidambaramam. This ends my session. The female goddess still survive and they have their fair share of our worship. Bhairam, thank you. That was a splendid journey starting from mid-Asia right through, and then bringing the layers of how things have evolved. And Vijay avaroda idhiliyum adha solraru. It comes from Kushan Empire and the Narnia, the lion, and it all ties in so beautifully well. Thank you very much, Bhairam. Sure. Just 1 second. I have one other information. So, generally we see festivals, right? These festivals happen only on specific days. And it is always related to the nature assets. So this period where we are celebrating Navratri is actually called the September equinox, where it's like the sun, if you see in your naked eyes, it goes into the southern hemisphere. So this period of time is celebrated across the world, and all, literally every religion across the world will celebrate this period of time. And we also celebrate this period of time as a dedication to either our tools or the goddesses. So that is one additional information probably for people to know. Thank you. Thank you very much for the time. Thank you. Thank you so much, Bhairam. The best thing I liked is about that life is a balance. And I think that's a real great take-home point for us. And the other thing is fear towards hope. These are the two kind of captions that I have taken away from you. Thank you, Bhairam. Thank you for giving the time. And possibly I just browsed through a lot of things yesterday, and what I thought was 10-minute speech went beyond my control. So I'm sorry if I... No, it was absolutely wonderful. I'm so thankful that your research and knowledge has been useful for us to know about a lot of facts that we didn't know. And I think our knowledge of, you know, history, tradition, culture is constantly evolving. Thanks to you, Bhairam. Thank you. Third segment is about how different people have celebrated Navratri across the world. We have Srividya from India. We have Dr. Shashila from Cincinnati. Dr. Meera Raghavan from India. And Dr. Aishwarya from the UK as well. Varai Kalai Kaivinai, Kalai Vannam. Aishwarya is our artist from Rugby. And she has posted every day an art form of the female goddess. And we have a short presentation from Aishwarya about her celebration of Navratri. Namaskaram. எங்க வீட்டுக்கு கொலுவை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் படியில முதல்ல காமதேனு, சிவன் நந்தி, கர்மாரி, மீனாட்சி அம்மன், லக்ஷ்மி சரஸ்வதி, பாலத்ரிபுர சுந்தரி, அப்புறம் முருகன் வள்ளி தேவான. அடுத்தது அஷ்டலக்ஷ்மி செட்டு, இது நானா பண்ண கும்பம். நெக்ஸ்ட் தசாவதாரம் செட்டு, நடுப்புற விஷ்ணு, அதுக்கப்புறமா பார்த்த சாரதி ரதம், பின்னாடி மரப்பாச்சியில வந்து பெருமாள் தாயார், அப்புறம் இங்க வந்து பூரி ஜெகநாதர் செட்டு அண்ட் கிருஷ்ணர் செட்டு. அடுத்தது என்னோட பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் பிளஸ் சமயபுரம் மாரியம்மன், இங்க ராமாயணம் செட்டு, அங்க ராகவேந்தர் அண்ட் சங்கராச்சாரியார். நெக்ஸ்ட் லாஸ்ட் படியில செட்டியார் செட்டு பிளஸ் காய்கறி மண்டி அண்ட்
சமையல் இது சொப்பு சாமான்லாம் அப்புறம் சரஸ்வதி இது கல்கத்தா காளிகாட் காளியோட ஃபேஸ் மட்டும் அப்புறம் வரலட்சுமி அம்மன் அப்புறம் கல்யாண செட் அப்புறம் பந்தி செட் உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வருஷ வருஷம் நாங்க ரொம்ப பெரிசா பார்க் எல்லாம் கட்டி பசங்களை எல்லாம் இன்வால்வ் பண்ணுவோம் இந்த வருஷம் பேண்டமிக்னால நிறைய பேர் வர முடியாது வர்ச்சுவல்ங்கிறதுனால வர்ச்சுவலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு புது மாதிரியான ஒரு ஐடியா வச்சு வரைஞ்சிருக்கேன் அதை பார்க்கலாம் வாங்க During Navaratri, the goddess is worshipped in her various forms as Durga, Lakshmi and Saraswati. With respect to traditions of Tamil Nadu, each day has a special significance for different goddesses. I wanted to create something very unique and pass on our traditions to our younger generations in a little creative way. Day 1 is Goddess Maheshwari. Maheshwari Devi is one of the Saptamatrikas, the seven divine goddesses. She gets her name from Lord Shiva and is believed to have born out of his body. She is armed with same weapons like Shiva and has similar characteristics like him. And she rides on the same bull called Nandi. Day 2 is Goddess Kaumari. Kaumari Devi is one of the seven Saptamatrikas. She is referred as the Shakti of Murugan. She is also known as Kartikeyani and Ambika. Kaumari Devi embodies the lack of envy. She has similar vahana like Muruga, peacock. Day 3 is Varahi Devi. She is also one among the Saptamatrika. With the head of the boar, Varahi is the female aspect of Varaha, an avatar of Lord Vishnu. And she is also yet another form of Parvati. She is described as a beautiful goddess in the sacred textbooks of Hindu Vedas. She was created mainly to kill the demons and maintain law and order in the entire universe. She rides on a vehicle, bull. Day 4 is Goddess Lakshmi. She is the goddess of wealth and good fortune, wife of Lord Vishnu. She is believed to be the daughter of Goddess Durga, who rose out from churning of ocean of milk in Vishnu Purana. Day 5 is Goddess Vaishnavi. She is also one of the Saptamatrikas. She is regarded as the Shakti of Lord Vishnu and believed to be born out of the body of Vishnu. Vaishnavi Devi is depicted similar to Vishnu in the feminine form and she wears the same ornaments and rides on the same Vahana, Garuda. And she destroys the quality of greed in the devotee. And day 6 is Indrani. Indrani Devi, as the name suggests, she is the Shakti and the queen of Lord Indra. She is one of the seven divine mothers in Hindu religion. Though Indrani was the daughter of Asura and Puloman, she was portrayed in Vedas as one of the pure, kindest of all gods and goddesses. She has the same Vahana, a white elephant, and similar weapons as Lord Indra. Day 7 is Goddess Saraswati. She is the goddess of knowledge, wisdom, music, aesthetics and any art form. Goddess Saraswati holds a palm leaves manuscripts in one of her hands, which represents the epitome of true knowledge.
Day 8 is Goddess Durga. She symbolizes the divine forces known as divine shakti, the feminine power that is used against the negative forces of evil and wickedness. She protects her devotees from evil powers and safeguards them. It is believed that Goddess Durga is the combined form of power of goddesses Lakshmi, Parvati and Saraswati. Day 9 is Chamunda. She is also called as Chamundi. She is also one of the Saptamatrikas, who is the Shakti of the goddess Chandi, that is Kali. She gets her name as the one who killed the Chanda and Munda, the demons. She was originally a goddess worshipped by the tribal people with animal sacrifices. She is also worshipped as the Kuladevam, that is family deity, by many Kshatriyas before they go for wars. And she is the most powerful of all the Saptamatrikas. Sushila, Dr. Sushila from Cincinnati, நடனம் வழியா வந்து நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட நடன வழி வழிபாடை பார்க்கலாம். எத்தனை அழகா ஆடி இருக்கீங்க. உங்களோட நடன வழிபாடு ஒரு வித்தியாசமான கொலு வழிபாடாக நாங்க பாக்குறோம். அடுத்து நம்ம வித்யா சென்னையில இருந்து தங்களோட கொலு வழிபாட நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க.
நன்றி வித்யா அண்ட் விஜயலட்சுமி இத்தனை அழகா ஒரு வீடியோ பண்ணி அனுப்பிச்சதுக்கு இணையத்திணை சார்பாக நன்றிகள் உங்களுக்கு கடைசியா இந்த செக்மெண்ட்ல வராங்க மீரா டாக்டர் மீரா ராகவன் ஃப்ரம் இந்தியா பிள்ளை தமிழ் அவங்க தீம் இந்த குழுவோட தீம் வந்து பிள்ளை தமிழ் அவங்களோட நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்காத்த கொலுக்கு வாங்கோ வாத்சல்யம்ல இந்த வாட்டி கொலு கொரோனானால சிம்பிளா தான் வச்சிருக்கோம் ஆனாலும் வி தாட் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட இ கொலு பிக்சர்ஸ் அனுப்பலாம் வீடியோ அனுப்பலாம்னு நினைச்சோம் வாத்சல்யத்துல இந்த வாட்டி தீம் வந்து பெரியாழ்வார் கண்ட பிள்ளை தமிழ் பெரியாழ்வார் கண்ணபிரானை நோக்கி அவரை ஒரு குழந்தையா பாதிச்சு அவரோட குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய வேரிய ஸ்டேஜஸ் பற்றி பாடியிருக்கார் அதுதான் பெரியாழ்வார் திருமொழியார் நம்மளுக்கு அருமை செயல் பண்ணியிருக்கார் பெரியாழ்வார் ஆழ்வார்கள் முக்கியமான ஒருத்தர் தன்னை கண்ணபிரானுக்கு ஒரு தாயாரா பாதிச்சுட்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் எழுதியிருக்கார் நம்ம முதல்ல படியில என்ன இருக்குன்னு பார்ப்போம் படியில பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வமான உப்பிலேப்பன் திருவெண்ணகர பெருமாள் இருக்கார் பூமாதேவி மார்க்கண்டேய பெருமாளோட பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ரங்கநாயகி தாயார் ரங்கமன்னார் ஆண்டாள் வரதராஜ பெருமாள் தேசிகனுடையும் பெருந்தேவி தாயாரோடையும் பஞ்சாமிர்தம் நம்ம சொல்றோம் இல்லையா திருப்பதி திருவள்ளூர் திருவரங்கம் திருவள்ளிக்கேணி திருநாராயணபுரம் இந்த ஐந்து பெருமாளும் என்ன பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்மளுக்கு முக்கியமா நம்ம சொல்றோம் இல்லையா குரு பரம்பரை அந்த குரு பரம்பரையில இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆச்சாரியார் எல்லாரையும் வச்சிருக்கோம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எல்லாரும் பார்க்கும்படியா எல்லாருக்கும் தெரியறபடியா நம்மளுக்கு கொடுத்திருக்கா அதனால ஆச்சாரியர் முகமா நம்மளோட வைஷ்ணவ ஆச்சாரியர்களை இந்த குரு பரம்பரையில நம்ம சேர்த்திருக்கோம் இந்த பெரியாழ்வாரோடைய தனியனோட பெரியாழ்வார் என்ன பண்ணிருக்கோம் பெரியாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் ஆண்டாள குழந்தையா ஒரு துளசி மாடத்துக்கிட்ட கண்டறிஞ்சதுனால இது வச்சிருக்கோம் பெரியாழ்வார் பாடிய கண்ணபிரான் பெரியாழ்வார் தன்னை ஒரு தாயார பாவிச்சிருந்து பெருமாளை பத்தி இத்தனை பாசுரங்கள் எழுதியிருக்கார் ஏன் பெருமாளை வந்து ஒரு தாயாரா பாடினார் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆச்சாரியனும் சரி எல்லா ஆழ்வார்களும் சரி பரமாத்மாவ புருஷராகவும் தன்னை ஜீவாத்மாவ ஸ்திரீ பாவத்திலையும் பாடியிருக்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தோன்று தொட்டு இருக்கு ஜீவாத்மா போய் பரமாத்மாவை அடையிறது அதுதான் மோட்சம் என்கிறோம் ஸ்திரீயோட சேர்ந்து புருஷனை சேர்றதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு அடிப்படையான நம்பிக்கை அதனாலதான் பெரியாழ்வார் தன்னை வந்து ஒரு தாயார் பாவத்துல பாடியிருக்க கோபியர் பாவத்துல பாடியிருக்க கோபிகளோட அம்மா பாவத்துல பாடியிருக்க அதன் கண்ணனோட ஒரு ஒரு பருவத்தையும் அவரை ரொம்ப அழகா அனுபவிச்சு ஒரு பெண்ணாக இல்லாட்டி கூட அவரோட சொந்த அனுபவத்துல அவ்வளவு பேரானந்தத்தோட இந்த பாசுரத்தை எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கே ரொம்ப திகப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அதுல உள் ஆழ்ந்த அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற போது ஒரு மிகப்பெரிய அனுபவம் அதுவும் தாய் அன்பு பெருக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கு அதுதான் இதை டெபிக் பண்ணிருக்கோம் நான் ஏன் தாய்மையை யோசிச்சேன் அப்படின்னா நவராத்திரி இஸ் அபவுட் செலிபிரேட்டிங் த ஃபெமினைன் காடஸ் நம்மளோட தேவியர்களை உகந்த முறையில செலிப்ரேட் பண்றது தாயை சிறந்த ஒரு காடஸ் நம்ம பார்க்க முடியாது பெரியாழ்வாரும் தன்னை ஒரு தாயா பாதிச்சு பாடியிருக்கிறதுனால பெரியாழ்வாரோட பிள்ளை தமிழை இந்த வாட்டி தீமா செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் பிள்ளை தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப முன்னோடியா சொல்லக்கூடியது பெரியாழ்வார் கண்ட பிள்ளை தமிழ் மற்றவாழ் பிள்ளை தமிழ் எழுதியிருக்கார் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிள்ளை தமிழ் மீனாட்சி பிள்ளை தமிழும் கூட மீனாட்சி பிள்ளை தமிழ பாத்தீங்கன்னா மீனாட்சி கோவில்ல அந்த பிராகாரத்துல சுத்தி பெயிண்டிங்காகவும் டாலாகவும் வச்சிருப்பா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு பருவத்திலையும் ஆண்களுக்குன்னு ஆண் குழந்தைக்குன்னு ஒரு பிள்ளை தமிழ் இருக்கு பெண் குழந்தைக்குன்னு ஒரு பிள்ளை தமிழ் இருக்கு குமரகுருபரர் எழுதின மீனாட்சி பிள்ளை தமிழும் சரி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழும் சரி
குலோத்துங்கனோட பிள்ளை தமிழும் சரி ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் முதன்மையா சொல்லப்படுகிற உதாரணம் வந்து பெரியாழ்வாரோட பிள்ளை தமிழ். இந்த பெரியாழ்வாரோட பிள்ளை தமிழ் நம்மளோட பாரம்பரியத்துல என்னவோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. முதல் 2 மாசம் குழந்தை பிறந்த அப்புறமா வெளியில எல்லாம் கூட்டின்னு வர மாட்டா, அது பேரு தான் அறையில வச்சிருக்கான்னு சொல்லுவா. சோ முதல் 2 மாசம் பிள்ளை தமிழ்ல கணக்காகாது. 3வது மாசத்துல இருந்தா பிள்ளை தமிழே ஆரம்பிக்கும். சோ இந்த 3வது மாசத்துல குழந்தை வந்து கால் கையெல்லாம் ஆட்டி விளையாடும், தன் தலையை தூக்கி பார்க்கும், சிரிக்கும், அதுதான் ஆடும் செங்கீரை பருவம்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா தாள் ஆட்டு பருவம். தாள்னா நாக்கு, நாக்க ஆட்டி ஆட்டி பாடுறதுனால அது பேர் தாள் ஆட்டு பருவம். இந்த ஆரிலாரோ தாளேலோ அப்படின்னா சொல்றோம்ல, அப்படி சொல்றக்கூடிய வார்த்தைகள்ல நாக்கு மட்டும் ஆடிண்டே இருக்கும், அதனாலதான் தாள் ஆட்டு பருவம்னு பேரு. அது ஒரு 5ஆம் மாசம் 7ஆம் மாசத்துல இருந்து பாடுறதுனால அதுக்கு பேர் தாள் ஆட்டு பருவம். அதுக்கப்புறமா குழந்தை வளர்ந்து பிறகு சப்பானி பருவம். பாணி 3வது சொல்லினா பாணி அப்படின்னா கைன்னு அர்த்தம். சாணி சகப்பாணி ரெண்டு கையும் தட்டுறதுனால ஏற்படுற ஓழ்ச்சைனால கை தட்டல் பருவத்துல சப்பானி பருவம்னு சொல்றோம். அந்த சப்பானி பருவமும் ஒரு 9 மாசத்துல ஆரம்பிக்கும். அப்புறம் தளர் நடை பருவம். அப்புறம் குழந்தை வந்து அச்சோ பருவம். அச்சோ பருவம்னா வந்து கட்டிக்கோன்னு சொல்றது, முத்தம் தரும் பருவம். அப்புறமா வந்து புலப்புகழ், அதாவது முதுக வந்து கட்டிக்கோன்னு சொல்றது. எப்படி ஒரு தாயார் அந்த குழந்தையோட எப்படி எல்லாம் பராமரிப்பாளோ, எப்படி எல்லாம் விளையாட சொல்லி தருவாளோ, எப்படி எல்லாம் அந்த குழந்தையோட விளையாடுவாளோ, அந்த குழந்தைக்கு நீராட்டுறது, அந்த குழந்தைக்கு பூச்சி விட்டுறது, காக்காவை கூப்பிட்டு தலைவாரம் சொல்றது, அம்புலி பருவம், சந்திரனை காட்டி நீ இவனோட அழகா, இவனை கூப்பிட்டா உடனே விளையாட வரணும், கூப்பிடலாம் அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்லாம் சந்திரனை பார்த்து விளையாட்டு காட்டுறது, காக்காவை கண்ணன் மாடு மேய்க்க போறான் அவனுக்கு கோல் கொண்டு வான்னு சொல்றது. அப்புறமா கண்ணனுக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுறது, இவ்வளவு பேர் கண்ணு இருக்கிறா, நீ இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்க, யாராவது ஒரு கண்ணு வச்சிருந்தே இருப்பான்னு ஒரு தாயாரா திருஷ்டி சுத்தி போடுறது. இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் பருவத்துல ஒரு தாயார் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பாரோ, தன்னை யசோதையா பாவிச்சு ரொம்ப அருமையா பெரியாழ்வார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க, அததான் இந்த பிள்ளை தமிழ்ல வச்சிருக்கோம். நான் இவ்வளவு நேரம் சொன்னது பிள்ளை தமிழை பத்தி. இப்போ பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போம். எவ்ரி டைம் பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் எடுக்கும்போது முதல் 2 வரியில இவ்வளவு பெரிய பரந்த பெருமாளான நீ ஒரு குழந்தையா என்கிட்ட இருக்க, அதனால உன்னை பத்தி பாடுறேன்னு எழுதியிருக்கேன். சோ அதுல ஒரு ஒரு வாட்டியும் அவர் பிறப்புல இருந்து எடுத்தாகட்டும், கண்ணனின் அவதார சிறப்பு, அதாவது அவ அப்பா ஒரு பெரிய யானை போன்ற வசுதேவர், அவரோ முன்னால 4 திருக்கையோட வந்த, ஆனாலும் அவர் கேட்டுன்றதுனால குழந்தை பாவமான அப்படிப்பட்ட நீ, உன்னோட அழகை பாக்குறதுக்கு ஆயர்பாடு இல்லை, எல்லாரும் வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்றது. தாலாட்டு பருவம். அதே மாதிரி அந்த கழுத்துல நீ ஐம்படை போட்டு இருக்க, நீ வந்து ஒரு உனக்கு தொட்டில் கட்டித்தரத்துக்கு மாணிக்க தொட்டில் கட்டித்தரத்துக்கு பிரம்மன் அனுப்பினான், ஈசன் அனுப்பினான், குபேரன் கூட உனக்கு தொட்டில் கட்டிட்டு அழக பார்த்துட்டு அங்கே நின்று இருந்தான் அப்படின்னு சொல்லி தாலாட்டு பருவம் பாடுறது. அது ரொம்ப நல்லா ரொம்ப அழகா இருக்கும். அது புறம்புல்கள். புறம்புல்கள் முதுக வந்து கட்டிக்கோன்னு சொல்றது. உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்யபாமா வந்து கிருஷ்ணர் கிட்ட தனக்கு தேவலோகத்துல இருக்கிற கற்பக விருட்சம் வேணும், பாரிஜாத பூ வேணும்னு கேட்டான். அப்போ பெரியார் திருவடியான கருடன் அனுப்பி இந்திரலோகத்துல இருந்து டைரக்டா கற்பக விருட்சத்தை எடுத்துன்னு வந்தார். ஆனா அந்த பாரிஜாத பூ எல்லாம் ருக்மணி வாசல்லதான் கொட்டிட்டு, எப்போதுமே பாரிஜாதம் பக்கத்து வீட்டுலதான் கொட்டும், அதே மாதிரி ருக்மணி வாசல்ல கொட்டிட்டு. அப்போ அப்போ சத்யபாமைக்கும் ருக்மணிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது, யாரோட அன்பு பெருசுன்னு. அன்பு பெருசுங்கிறதுக்கு நீ வந்து பெருசாலாம் காமிக்க வேண்டாம், பெரிய நகையெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு சின்ன துளசி அன்போடையும் பக்தியோடையும் வச்சா போறோங்கிறத காட்டுறதுக்காக கிருஷ்ணபிரான் வந்து அந்த துலாபாரம் செய்த லீலை இதுல டெபிட் பண்ணிருக்கோம். கற்பத்தருவை அந்த பெரிய திருவடி கொண்டு வரையும் நம்ம பண்ணிருக்கோம். அதுலதான் புறம்பொருள்கள், நீ உன் காதலை கேட்டதுக்காக தேவலோகத்திலிருந்து உன்னோட கருடனை வச்சு இமீடியட்டா நீ வந்து அந்த கற்பக தருவை கொண்டு வந்த, அப்பேற்பட்ட நீ இப்ப என் முதுக வந்து கட்டிக்கோ அப்படின்னு ஒரு தாயார் கேட்கிற மாதிரி அந்த சொல்லியிருக்க. அடுத்தது அந்த தேர். அந்த தேர் வந்து நான்
செங்கீரை பருவத்துக்கு கை கால் ஆட்டி விளையாடு அப்படின்னு சொல்ற அந்த செங்கீரை பருவத்துக்காக அதுல பாடியிருக்க. என்னன்னா ஒரு பிராமணனோட குழந்தை நாலு குழந்தையும் இறந்து போயிடுறது துவாபர யுகத்துல நடக்கிறப்ப மகாபாரதத்துக்கு அப்புறமா இது நடக்கிறதுனால அந்த அம்மா அழகா எப்படி உன்னோட இதுல வந்து இது மாதிரி அநியாயம் நடக்க போடுறோம்னு அப்போ வந்து அர்ஜுனன் சொல்றான் நான் போய் அந்த குழந்தைங்களை மீட்டுன்னு போறேன்னு. அவன் கர்வத்தை அடக்கிறதுக்காகவும் அந்த குழந்தைங்களை மீட்டுன்னு வரதுக்காகவும் தானே தேர் ஓட்டிட்டு போய் அந்த குழந்தைங்களை மீட்டுன்னு வந்தது ஒரு கதை இருக்கு. அந்த கதையை டெபிக் பண்றதுக்காக தான் அதை வச்சிருக்கோம். அதை சொல்ற நீ இத்தேற்பட்ட ஒரு பிராமண குழந்தைக்காக அவன் அம்மா அழுதாங்கிறதுக்காக நீயே தனியா தேர் ஓட்டிட்டு போய் அந்த குழந்தைங்களை மீட்டு கொண்டு வந்த அப்பேற்பட்ட நீ செங்கீரை ஆடுவாயாக அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அச்சோ பருவம் வந்து என்னோட கட்டிக்கோ அப்படின்னு கூப்பிடுறா ஒரு தாயார். எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னா நீ இவ்வளவு காலில் வச்சுட்டு நீ அந்த குளத்துக்குள்ள இறங்கி எம்மா நதியில இறங்கி காளையன் மேல ஆடினியே உனக்கு காலை வலிச்சிருக்கும் நீ வந்து டயர்டா இருக்க என்னை வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி தாயார் வந்து கிருஷ்ணரை கூப்பிடுறா. அடுத்தது பாண்டவ தூதர். பாண்டவ தூதர அவரோட மகிமைய சொல்றா நீ வந்து ஒரு ஊர் கூட தரமாட்டேன் பத்து ஊர் கூட கிடையாத ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட உனக்கு ஊர் கிடையாதுன்னு சொல்லி துரியோதனன் சொன்னதுனால பாண்டவர் பக்கம் சேர்ந்து அவனுக்காக தூது போய் அதுவும் பண்ண முடியாம குருக்ஷேத்திர போருக்கு போனதுனால பாண்டவ தூதர் பெருமாளை வச்சிருக்கோம். அத வந்து குழந்தைக்கு வந்து காக்கை பருவத்துல சொல்றார் காக்காவை கூப்பிடுறதுக்கு சொல்றார். காக்காய வந்து கோல் கொண்டு வான்னு சொல்ற பாசுரத்துல பார்த்தனுக்காக தேர் ஓட்டி அவனுக்காக கீதை உபதேசம் பண்ண கண்ணன் அவன் வந்து மாடு மேய்க்க போறான் அவனுக்காக கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்றத நாங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி பூச்சூட்டல் யார கவர்ந்தர் கோபியர்களை தான் கவர்ந்தர். அவரோட அந்த மாதிரி அழகுடைய கிருஷ்ணனுக்கு பூச்சூட்ட போறேன் அதனால பூச்சூட்டலுக்காக அந்த கோபிகர் வஸ்திர அபகரணத்தை நாங்க வச்சிருக்கோம். கோவர்தனகிரி. கோவர்தனகிரி வந்து எப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பண்ணது மழை வந்து நம்ம வச்சிருக்கிற மரங்களாலையும் காடுகளாலையும் வருது மேலேந்து யாரோ ஒன்று பொழியறதுனால வரல. அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தானா கோபர் கோபியர்கள் எல்லாம் இந்திரன் தான் மழை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு பெரிய அண்டா நிறைய சாப்பாடு வச்சு படையல் பண்ணிட்டு ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ண அத்தனையும் இந்திரனுக்கு வச்சுருந்த எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டார். அதனால கோபம் கொண்டு இந்திரன் தொடர்ந்து விடாதபடி ஏழு நாட்கள் கல்மழை பொழிய செய்தார். அப்போ கோகுலமே மூழ்கிடக்கூடிய அபாயம் இருந்தது. அவர்களை காப்பாத்துறதுக்காகவும் மனுஷால மட்டும் இல்ல அந்த ஆணிரைகளை காப்பாத்துறதுக்காக கோவர்தன உத்தாரணம் பண்ணார் பெருமாள். எப்படி பண்ணார் தன்னோட ஒரு சிறு விரலால பண்ணார். அந்த ஏழு நாளும் இவ்வளவு விஷமம் பண்ணக்கூடிய கிருஷ்ணர் அந்த ஏழு நாளும் ஒரு இடத்த கூட விட்டு அசையாம அந்த சுண்டு விரலால அந்த கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சி அந்த குடைக்கு கீழே அத்தனை ஜீவராசிகளையும் பாதுகாத்தார். அதனால அவருக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதான் இயற்கையினால மழையை வழிஞ்சு யாரோ குடுக்கறதுனால மழை இல்லை அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோட அது பண்ணதுனால அந்த கோவர்தனகிரி உதாரணத்தை வச்சிருக்கோம். எப்படி சொன்னாருன்னா உங்க நீங்க சொல்ற மாதிரி தேவர்கள் யாராவது என்னோட பலசாலியா இருந்தா எங்கிட்ட வந்து மோதுகோ ஆனா உங்களுக்கு எல்லாம் இதை பூஜை பண்ணல இந்த மலைக்கு பண்றோம் அப்படின்னு சவால் விடுறதுனால அதை வச்சிருக்கோம். நான் நீராட்டு பருவம். நீராட்டு பருவத்துல பூதனைய வதம் பண்ண பெருமாள் என்ன நீ குளிக்கவா அவ்வளோ புழுதியோட இருப்ப நீ அந்த அரக்கியா வந்தவளை வதம் பண்ண அந்த புழுதி எல்லாம் போகிறதுக்கும் டயர்ட்னஸ் போக்குறதுக்கும் அவங்க குளிப்பாட்டுறேன்னு சொல்லி தாயார் கூப்பிடுறதாக அது. அதே மாதிரி பெருமாளை வந்து தாயார் வந்து தாய்ப்பால் ஊட்ட அழைக்கிறார் அம்மா முன்னவா என்று. அதுக்கு என்ன சொல்றா அந்த காலத்துல அமரர்களுக்கெல்லாம் வேண்டி அமுது ஊட்டுறதுக்காக நீயே ஆமையா மாதிரி அந்த பந்தார மலை மத்தா கடையறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண பார்க்கடல அப்படி எல்லாருக்கும் அம்மம் கொடுக்கக்கூடிய உனக்கு நான் அம்மம் தருகிறேன் நீ வந்து அம்மம் முன்னவா அப்படின்னு ஒரு தாயார் பாவத்துல பெரியாழ்வார் இருந்திருக்க அதனால அது வச்சிருக்கோம். அது இங்க வந்து
பெருமாள் பண்ற வீலை அதாவது முழங்கை வரைக்கும் வெண்ணெயில விட்டு அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டுட்டும் ஆனாலும் எதுவும் தெரியாத போல திரும்பி வந்து சாப்பாடு கேட்கிற நீ இப்படி எல்லா இடத்துலயும் கஷ்டம் கொடுக்குறியே நான் இந்த ஒன்னால இந்த ஊரை விட்டே போகதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி யசோதை அழற மாதிரியும் பெரியாழ்வார் பாடியிருக்க இங்க பாத்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் ஒரு முதலையோட வாயில மாட்டின கால் வலியினால அலறி கூப்பிட்ட கஜேந்திரனுக்கு ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காம சக்கரத்தோட வந்து தன்னோட கருடன்ல காட்சி தந்த பெருமாளை பற்றி பாடுறேன் அது அழைத்த குரலுக்கு வந்ததுனால அவரை அப்படிப்பட்ட நீ எங்களோட கஷ்டத்தை போக்கணும்னு அந்த கோபியர்கள்லாம் கேட்டு பாடுறா அதை பத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி உந்தி பதத்தல் நான் சொன்னேன் அங்க இருக்கிற கோபியர் பாவம் மாட்டோம் தாய் பாவம் மாட்டோம் கோபியரோட அம்மா பாவம் மாட்டோம் அதை பத்தி பாடியிருக்க ரெண்டு கோபியர்கள் விளையாடுறா பந்து ஒட்டி விளையாடுறா உந்தி பரத்தல் அந்த பெருமாளோட கிருஷ்ணாவதாரம் பெருசா ராமாவதாரம் பெருசா அதான் பாடி பரன்னு பாடி பாடுறான் அதுல நீ வந்து மாயத்தினால வந்த இரு மருது மரங்கள் அவற்றை பிளந்தண்டு ஒரு உரலோட வந்து பிளந்தண்டு அங்க இருக்கிற அந்த யக்ஷர்களுக்கு நீ மோட்சத்தை கொடுத்த அப்படிப்பட்ட உன்னோடைய இது பெருமைதான் முக்கியமானது அப்படின்னு பாடி பர அந்த உந்தி பருவத்துல பாடுற நான் சொன்னேன் இல்லையா கை தட்டி பாடுறது சப்பாணி பருவம் அந்த கையை கொட்டி பாடுறது தாள பண்ணி பாடுறது அதுக்கு நரசிம்ம அவதாரத்தை சொல்றார் இப்படிப்பட்டு ஒரு தூணை தட்டுவான தெரிஞ்சு கூட எந்த தூண்லயும் இருக்கக்கூடிய நீ நரசிம்ம அவதாரமா வந்த அப்படிப்பட்ட நீ உன் கைய தொட்டி பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி சப்பாணி பருவத்துல பாடியிருக்கலாம் இப்படி ஒரு ஒரு பருவத்துக்கும் ஏற்ற விஷயங்கள் அவரோட மகிமைய கூறி ஒரு தாயார் பாடி ஆனா எனக்கு நீ குழந்தை அப்படின்ற திட்ட அளவுக்கு கூட யசோதை பாடியிருக்கா அதெல்லாம் நாங்க இந்த இடத்துல கிருஷ்ணருடைய பிள்ளை தமிழா பெரியாழ்வார் அருளை சேர்ந்த பிள்ளை தமிழா வச்சிருக்கோம் இந்த பக்கத்துல பெரியாழ்வார் சொன்ன ராமாவதார குறிப்புகள் பிள்ளை தமிழ் கிருஷ்ணரை பற்றி பாடினா கூட நீ இந்த அவதாரத்துல என்னென்ன செய்த அப்படின்னு மீனா அவதாரமா வந்த கூர்மாவதாரமா வந்த இங்க பாத்தீங்கன்னா திருவிக்கிரமனா வந்த மூணு அடிக்கு எங்கன்னு கேட்டுட்டு மூணாவது அடிய மகாபலி மேல் தலைமேல் வைத்த அப்படின்னு சொல்லி திருவிக்கிரமனா வந்தேன்னு பாடியிருக்க இங்க வந்து அனுமன் அடையாளம் கூறுதல் அனுமன் எப்படி ராமனுக்கு தெரிந்தவர் இல்ல தனக்கு எப்படி ராமனுக்கு தெரியும் அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்கு சீதையிடம் சொன்ன அடையாளங்கள் அதாவது கை மாற்றுத்தாய் வந்து காட்டுக்கு போன மனசில்லாம சொன்னா அந்த மனசில்லாம அனுப்பிய தயரதன் உடனே மாண்டார் அப்படி இருந்தும் அவங்க பேச்ச தட்டாம லக்குவனோடையும் உன்னோடையும் காட்டுக்கு வந்தார் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கறதுதான் எனக்கு ராமனை தெரியுங்கிற அடையாளம்னு ராமரை பத்தி ஆஞ்சநேயர் சீதா கிட்ட சொல்றத நாங்க இங்கே வச்சிருக்கோம் பாடிப்பற உந்தி பரத்தல்ல முடி ஒன்று எல்லாரும் கேட்டிருப்பீங்க என்ன சம்மா பாடின பாட்டு அது வந்து அந்த பரதனுக்கு அந்த பட்டாபிஷேகத்துக்கு பாதுகையை தந்து ராமர் பாதுகைக்கு பரதன் பட்டாபிஷேகம் செஞ்சு அது 14 நாள் பாதுகா ராஜ்யம் நடந்ததையும் ராமர் பட்டாபிஷேகத்தையும் அந்த முடி ஒன்றுக்காக வச்சிருக்கோம் சோ 14 வருஷம் ராமர் பட்டாபிஷேகம் ராமர் பாதுக ராஜ்யம் செஞ்சதை பத்தி நாங்க அங்க வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து ராவணனுக்கு இதுதான் திருமாலை அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்கள் நீ இன்னுமா அவன் ராமபிரான் திருமால் என்று அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அனுமார் கேட்கிறார் அதுக்கான அடையாளங்களை சொல்றதுதான் இந்த ராவண தர்பார வச்சிருக்கோம் இப்படி பெரியாழ்வார் 10 அவதாரங்கள்லேருந்து இருக்கிற உதாரணங்களை ஆனா கண்ணனோட தாயாரா யசோதையா கண்ணனோட தோழியா கோபிகையா கண்ணனோட தோழியோட அம்மாவா கோபிகைகளோட தாயாரா ஒரு ஒரு பருவத்திலையும் கண்ணனோட பெருமைகளையும் அவதார பெருமையும் பாடி அந்த பாவத்துல ரொம்ப அழகா அறுவை செய்ததுதான் இந்த வருஷம் வாத்சல்யத்தோட கோலு தீமா வச்சிருக்கோம் சோ இந்த பிள்ளை தமிழ் எவ்வளவு வசந்தது தாய்மை எவ்வளவு வசந்தது தாய் பாசம் எவ்வளவு வசந்தது அப்படிங்கறத உணர்றதுக்காக தான் இது ஒரு அட்டெம்ப்ட் ஹோப் யூ என்ஜாய் ஆர் குரு டு ஐஸ்வர்யா சுஷீலா ஸ்ரீவித்யா விஜயலட்சுமி அண்ட்
our Meera for the lovely presentation amidst their busy schedules. Lakshmi Durgai Saraswati Arulal, Selvam, Aatral, Arivu, Oongi, Vaalkaiyai oru kondaattamaga vaala vaazhthukal. Life is a balance or a journey of overcoming our fear with hope towards our dreams. Let us celebrate our life, our relationships, our women, our culture and heritage, and live every day as a celebration. இணையத்திணை வழியாக இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.